நல்ல பாடல்களை பாடின அருமை ஹுசூர் சபை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் அருமையான இசை வாத்தியங்களை வாசித்த சகோதரர் ஆல்வின் அவர்களுக்காகவும் ஜெபித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் என் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவே, இதோ உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன் ராஜா. சிறிது நேரம் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் கேட்கிற இந்த சத்தியம் எங்களுடைய உள்ளத்திலே பசுமரத்திலே பாய்ந்த ஆணியை போல பதிந்திருக்கவும், யாராவது இந்த இடத்திலே சோர்வியினாலோ கவலைகளினாலோ மனபாரத்தினாலோ கடந்த கால கசப்பின் அனுபவத்தினாலோ வந்து அமர்ந்திருப்பார்களானால் சற்று அவருடைய சிந்தனைகளை நீத்தாமே மறைத்து இந்த வேதத்தின் சத்தியங்களிலே அவருடைய கவனம் இருக்கவும், நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் தீபம் எரியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு உம்முடைய சத்தியத்தை கவனிக்க கர்த்தர் எங்களுடைய உள்ள கதவுகளை நீர் திறந்துள்ள வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், நீங்கள் கேட்கிற விதத்தில் கவனமாயிருங்கள். என்றும் நாளையும் ஒரு ரெண்டு தலைப்பின் கீழே பேசும்படியாக எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதில் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், ஆங்கிலத்திலே டேக் ஹீட் வாட் யூ ஹியர் ஆர் ஹவ் யூ ஹியர். நீங்கள் கேட்கிற காரியத்தை குறித்து கவனமாய் இருங்கள். இங்கு நான் வசிக்கக்கூடிய இடத்திற்கு சற்று அருகாமையில் ஒரு சிறிய தீவு இருக்கிறது. அந்த தீவிற்கு பெயர் ஐல் ஆஃப் வைட் என்று பெயர். ஐல் ஆஃப் வைட், அந்த ஒரு சிறு தீவிலிருந்து ஒரு செய்தி சமீபத்திலே நான் வாசித்தேன். என்னவென்றால், ஜார்ஜ் ரெட்மேன் என்று சொல்லுகிற ஒரு பெண், நீங்கள் படத்தில் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பெண் 5 வயதிலிருந்து, இப்பொழுது அந்த பெண்ணிற்கு 25 வயது, பால் குடிக்கும் பருவத்தை தவிர சுமார் 5 வயதிலிருந்து இன்று வரை 25 இப்பொழுது வரை 3 வேளையும் அவள் சாப்பிடக்கூடிய உணவு நூடுல்ஸ். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அவர்கள் படிக்கும் பொழுது, இந்த 5 வயதிலிருந்து 25 வயதிலே அவர்கள் 3 வேளையும் சாப்பிட்ட இந்த நூடுல்ஸை ஒரு நேர்கோர்வையாக வைத்தால், எல்லா நூடுல்ஸையும் வரிசையா கொத்து 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 வச்சா 430 மைல் அளவுக்கு அது போகுமா. காலையில நூடுல்ஸ், மத்தியான நூடுல்ஸ், இரவிலே நூடுல்ஸ், வேற ஒன்னும் இந்த பெண்ணுக்கு தேவையில்லை, விருப்பம் இல்லை, அவசியமும் இல்லை அவளை பொறுத்தவரையில. எத்தனையோ பெரியவர்கள், நிபுணர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்களின் குடும்பங்கள், இவர்கள் எல்லோரும் இந்த பெண்ணுக்கு பல முறையிலே காதிலே மந்திரம் ஓதுவோம் என்று சொல்லுவோமே, அதை போல எத்தனையோ பலவிதமான ருசி மிகுந்த விலையேறந்த பழங்களை காய்கறிகளை அறிமுகம் செய்து வைத்து பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. அவளுக்கு பிடித்ததெல்லாம், அவள் பார்ப்பதெல்லாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ். இப்பொழுது இந்த வயது, இந்த பெண்ணிற்கு வயது 25, ஆனால் அவளுடைய நடை, அவளுடைய பாவனை, அவளுடைய தோற்றம் இவைகளெல்லாம் 80 வயது பெண்மணியை போல இருக்கிறது. ஏன்னா சரீரத்துல எந்த ஒரு தசைப்பொருளோ அல்லது விட்டமின் மினரல்ஸோ ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ். அப்ப அவருடைய வாழ்க்கையில இந்த இத்தனை வருஷம், 20 வருஷம் பெற்றோர்களிலிருந்து உறவினர்கள் வரைக்கும், தோழிகள் இருந்து அவளோடு படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்கள் வரைக்கும், சொல்லாதவர்கள் இல்லை, பேசாதவர்கள் இல்லை, அறிவுரை கூறாதவர்கள் இல்லை, எவ்வளவு என்ன சொன்னாலும் அவளுக்கு வந்து இந்த காதுல ஏறது இல்லை. முடிவில் இந்த 25 வயது
நிறைந்த இந்த வாலிப பெண்மணி அவருடைய செய்கைகள், அவர் நடக்கிற, அவர் தேர்ந்தெடுக்கிற ஆடைகள், இவைகளெல்லாம் அவருடைய மனது 80 வயது நிறைந்த ஒரு வயோதிப தோற்றம், ஒரு வயோதிப எண்ணங்கள், ஒரு வயோதிப நடக்கை, ஒரு வயோதிப சரீர கட்டமைப்பு இவைகளெல்லாம் இருக்கிறது. நாமும் தான் இந்த பெண்ணை போல ஒவ்வொரு வாரத்திலும் ஏறக்குறைய 4 பிரசங்கங்கள் கேட்கிறோம். புதன்கிழமையிலே, வெள்ளிக்கிழமை இரவிலே, சனிக்கிழமை காலையிலே, ஓய்வு நாள் பள்ளி உட்பட சில சமயங்களிலே, சில சபைகளிலே மதிய வேத பாடம் அல்லது ஓய்வு நாள் முடிவு ஆராதனை. ஒரு வாரத்திற்கு 5 பிரசங்கங்கள் வேத பாடங்கள் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மாதத்திற்கு 20 என்று வைக்கலாம். அப்போ ஒரு மாதத்திற்கு 20 என்றால் ஒரு வருடத்திற்கு எத்தனை? அப்போ இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டும் இந்த ஜார்ஜியை போல அநேகர் மாற்றம் இல்லாதவர்களாக ஆண்டவருடைய சத்தியத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக போவது மாத்திரமல்லாமல் இந்த சத்தியத்தை தெரியாத எத்தனையோ பேருக்கு எடுத்துக் கூறத்தக்கதான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு சுவிசேஷர்களாக, ஊழியக்காரர்களாக, வேத அறிஞர்களாக நாம் இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தானே லூக்கா 8 அதிகாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். லூக்கா 8 அதிகாரம் 18 வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அந்த முதல் பகுதி என்னவென்றால், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதம், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த ஜூமை பொறுத்தவரையில் ஒரு 45 ஜூம் ரூம் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட விதத்தில் நாம் ஒரு செய்தியை கேட்கிறோம்? நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். டேக் ஹீட் ஹவ் யூ ஹியர். அப்படியானால் ஒரு பிரசங்கம் ஏன் உள்ளத்தில் தங்குவதில்லை? பாஸ்டர் ரொம்ப அருமையா பேசுனீங்க. பாஸ்டர் என்ன பேசுன? அதெல்லாம் தெரியாது, ஆனா நல்லா பேசுனீங்க. ஒரு சம்பவத்தை நான் ஒரு இடத்துல பேசினேன். அதாவது கார்கில் போர் முடிஞ்ச உடனே ஒரு குடும்பத்துக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, அதனுடைய பின்னணி என்னன்னா, இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் பீகார்ல நடந்தது. செய்தித்தாள்கள் எல்லாம் நான் வந்திருக்கோம். இராணுவத்தில் பணிபுரிகிற பீகாரை சேர்ந்த ஒரு வாலிபன் விடுமுறைக்கு பெற்றோர்களுடைய அழைப்பினால் அவன் ஊருக்கு வந்தான். ஊருக்கு வந்தப்போ அவனுக்கு அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நீ இப்படியெல்லாம் இப்படியே போனா சரி வராது, நீ உடனே கல்யாணத்தை முடிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொந்தத்திலே ஒரு பெண்ணை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க சந்தோஷமா ஒரு 3 அந்த லீவ்ல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த 3 முடியல, கார்கில் போர் அங்க அறிவிச்சுட்டாங்க. உடனே இவரும் போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போ அந்த மனைவிட்ட அவரு கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு, சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவரு, கார்கில் போர் முடியும் பொழுது அங்க அவருக்கு தகவல் வருது. அந்த மனைவிக்கு என்ன தகவல் வருது அப்படின்னு சொன்னா, இறந்துட்டாங்க. அவரு இறந்துட்டாரு. என்ன பெத்தவங்க அழுகுறாங்க, மனைவி அழுகுது, எல்லாம் அழுகுறாங்க. திருமணம் முடிஞ்சு ஒரு 2.5 தான் இருக்குது. 3 கூட அவருடைய விடுமுறை கூட முடியல. இதாகி போச்சு. ஒரு 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது. அப்போ பெத்தவங்க, அந்த பெண்ணை பெத்தவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து, நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா, தனிமரம் தோப்பாகுது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி, நீ இன்னொரு கல்யாணத்தை முடிக்கணும்னா நான் எப்படி முடிப்பேன், என்னுடைய வீட்டுக்காரு இப்பதானே கல்யாணம் முடிச்சு அவரு இறந்து போயிருக்கிறாரு, அது இப்படி எல்லாம் நான் செய்ய முடியாது, அவருடைய நினைவா தான் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பையனை பார்த்து இந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்தார்கள். மறுமணம் செஞ்ச உடனே அதுவும் 1 அப்படி ஓடுது. இவங்க இந்த அம்மா பழசெல்லாம் மறந்து இப்ப புது கணவனோடு அவங்களுடைய வாழ்க்கை
நல்ல விதமா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்பொழுது கதவு தட்டுற சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த அம்மா போய் திறக்கதே, திறந்தா மூத்த புருஷன் வந்து நிக்கிறாரு. இது நடந்தது என்னன்னா, 4.5 வருஷமா பாகிஸ்தான்ல பிணை கைதியாக இவன் பிடிக்கப்பட்டு கொண்டு போய் எந்த செய்தி இல்லாமல் அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். இவரும் இன்னொரு 7 பேரும் இவர் உள்ள பாக்குறாரு. அங்க டிவி பார்த்துக்கிட்டு இவரு வெளியே நிக்கிறாரு மூத்த புருஷன். அப்போ கிராமம் எல்லாம் கூடுது. இப்ப யாரோட வாழ்றது? வந்து ஆசையோட 4.5 வருஷமா ஐயோ என் மனைவி எப்படி இருப்பாளோ, ஏது இருப்பாளோ, அழுவாளோ, கதறுவாளோ அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்த இந்த கணவனோடு வாழ்வதா, அல்லது இப்ப ஒரு 1 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே இப்பதான் அவருக்கு நல்ல சந்தோஷம் அவர் எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் மறந்து இப்போ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ற இந்த கணவனோட வாழ்றதா? கிராமம் சேர்ந்து அந்த கிராமத்தில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து, ஏமா இது உன் வாழ்க்கை பிரச்சனை, நீ யார் வேணுன்றத நீயே தெரிந்தெடுத்துக்கோ. இத ஒரு தரம் ஒரு பிரசங்கத்துல நான் சொன்னேன். அப்போ அந்த பெண் ஒருவனை தெரிந்தெடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு பிரசங்கம் பண்ண செய்தியா வருது, என் போன்ல டெக்ஸ்டா வருது. அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை யாரும் கேட்கல. யாரு பாஸ்டர் அந்த எந்த பையனை இந்த அம்மா தேர்ந்தெடுத்துச்சு, இதுதான் கேள்வி. பாஸ்டர் என்ன வசனம் கொடுத்தீங்க, என்ன அதனுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம், நாங்க எப்படி டிசிஷன் ஒரு பிரச்சனையில ஒரு முடிவு எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் விட்டாச்சு. யார் இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, யாரோட போச்சுன்றதா அவங்களுக்கு வந்து தலையடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லலையே அதை பத்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிரசங்கம் ஏன் வீணா போகுது, இவ்வளவு பிரசங்கிமார்கள் இவ்வளவு காரியத்தை வச்சுக்கிட்டு இந்த கடைசி காலத்துல எல்லாம் ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய குடும்பத்துல சண்டை சச்சரவு, சபையில பிரிவினைகள், இதெல்லாம் வரத்துக்கு காரணம் இவ்வளவு பிரசங்கம். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 20 அப்படின்னு சொன்னா 10 மாசத்துக்கு கூட்டல் 2 மாசத்துக்கு எவ்வளவு பிரசங்கம். பாண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். இப்ப ஒரு பிரசங்கத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி கவனிக்கணும், எப்படி ஒரு பிரசங்கம் நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருந்து ஆண்டவரே இந்த ஒரு பிரசங்கத்தினால ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்க முடியும். நான் 3 காரியத்தை மிக ரத்தன சுருக்கமாக ஒரு 15 நிமிஷத்தில் முடிந்தவரை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 4:2 இருக்குது. எபிரேயர் 4:2 என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் படவில்லை. பிரசங்கத்துல ஒரு குறையும் கிடையாது, பிரசங்கி மார்களிடத்திலும் ஒரு குறையும் கிடையாது, சபையில பிரச்சனையும் கிடையாது. கர்த்தருடைய வருகையை குறித்து கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை குறிச்சும் சந்தேகம் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை இங்க இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு பவுலின் மூலமாக, கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்கவில்லை. ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா காது பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா மனசெல்லாம் இவரை பத்தி எனக்கு தெரியாததா, இவரு என்ன யோக்கியமா, இவரு இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு, இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு இந்த விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடியினால் எந்த வசனமும் யாருடைய இதயத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனப்படவில்லை. நம்ம எல்லாரும் இயேசுவின் திருநாமத்தினாலே ஒரு பிரசங்கம் பரவாயில்ல. யோனாவுக்கு 1 பிரசங்கம்தான், அதுவும் எபிரேய மொழியில வந்து 4 வார்த்தை இருக்கும், yet 40 days நோவா நினவே will be overthrown, இவ்வளவுதான் இங்கிலீஷ்ல. இன்னும் 40 நாட்கள் செல்லும், அப்பொழுது நினிவே அழிக்கப்படும். எபிரேய பதத்துல 4 வார்த்தை. 120,000 பேர் மனம் திரும்பினார்கள், ஒரே பிரசங்கம் 4 வார்த்தை. அது எப்படி கேட்கிறோம் என்பதுதான் இருக்குது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு முதல்ல எப்படி கேட்கணும்னா, அவர் சொல்றது யாரா இருந்தாலும் சரிதான்,
அது குப்பையில கிடக்கிற மாணிக்க மாதிரி அதை எடுத்துக்கிட்டு பொக்கிஷமா விசுவாசத்தோடு எப்படியாவது 20% ஒரு மாசத்துக்கு கேட்கிறோமே, ஒரு குறிப்பாவது நம்முடைய வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்தி இருந்தோம் சொன்னா இந்நேரம் இந்தியா சிலுவையின் பாதத்தில் போயிருக்கும். உண்மையிலே சொல்றேன், நிஜமா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், ஒரு குறிப்பு ஒரு மாசத்துல 20 பிரசங்கத்துல ஒரு குறிப்பாது. இன்னைக்கு இயேசுவின் திருநாமத்தினாலே நான் சொல்றேன், காலையில எல்லாரும் சபைக்கு வருவீங்க, இப்ப எல்லாம் சபைக்கு வருவீங்க, சரி இப்ப முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், காலையில எல்லாரும் சூமுக்கு வரதுக்கு போது பிள்ளைகளை கூப்பிட்டு கனவி அல்லது கணவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசுவின் நாமத்தினால இப்ப நம்ம பிரசங்கம் கேட்க போறோம், அவர் யாரு பேசுறாரு எவரு பேசுறாருன்றதெல்லாம் கவலை கிடையாது. ஆனா சத்தியத்தை விசுவாசத்தோடு நம்ம கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் தலைமையில கையை வச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு, விளையாடாதீங்க, அங்க ஓடாதீங்க, அங்க ஓடாதீங்க, எல்லாரும் அமர்ந்திருந்து நல்ல பிரசங்கத்தை கேட்டு ஒரு குறிப்பாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தோடு நீங்க வர மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், என்ன பெரிய நோவா, என்ன பெரிய தானியல், என்ன பெரிய திபெத்தை, உங்க வீட்டுல இருப்பாரு பவுல், உங்க வீட்டுல இருப்பாரு பேதுரு, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் உங்க பிள்ளைங்க பேசுவாங்க. ஏன் தெரியுமா, கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடியும். ஜான் ஹார்பர் அப்படின்னு ஒரு பிரசங்கியா இருந்தார், டைட்டானிக்க பத்தி நம்ம கேட்டிருப்போம், டைட்டானிக்க பத்தி இங்கிலாந்துல இருந்து அது போய் கிட்டத்தட்ட 1500 பேர் இப்படி இறந்து போனாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம படிக்கலாம், அதுல நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த கப்பல் என்ன செஞ்சு உடஞ்சிருச்சு, இப்படி நானே படத்தை கொண்டு வந்தாலே இதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சரி, கப்பல் உடஞ்சிருச்சு, எல்லாரும் மதந்துகிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அட்லாண்டிக் தண்ணீரை அட்லாண்டிக் கடல் தண்ணீரை தொட்டிருக்கிறீங்கன்னு தெரியல, இந்த கையில ஐஸும் இந்த கையில தண்ணியும் வச்சா ரெண்டும் அதே மாதிரி இருக்கும் குளிர், அவ்வளவு குளிர், அதுவும் இது ராத்திரி நேரம், அதுவும் ஏறக்குறைய விண்டர் சமயம், எல்லாம் தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த ஜான் ஹார்பர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு பாஸ்டர், அவரு டிஎல் மோடி சர்ச்சுக்கு நியூயார்க்கு பிரசங்கம் 10 நாள் பண்றதுக்காக இவர் அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, இவரும் பாதிக்கப்பட்டவர்ல ஒண்ணு. ஆனா இவரு என்ன தெரியுமா செஞ்சாரு, மறந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் நீச்சல் அடிச்சு போறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, ஐயோ இல்லைங்க, இயேசுவை விசுவாசியுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப அடுத்தவர்கிட்ட போறாரு, உங்களுக்கு ஏதாவது போட்டுக்கிட்டு வந்து நீங்க வந்து ஆர் யூ சேவ்ட், நாட் யெட், Trust in Jesus, you will be saved. சொல்றாரு அங்கங்க ஒவ்வொருத்தட்டா பேசுறாரு. அப்போ ஒரு வாலிபன் அங்க நின்றுகிட்டு அவரும் தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, வாலிபனே நீ ரட்சிக்கப்பட்டாயா, இல்லைங்க போட்டு ஒண்ணும் வரல, என் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், என் சத்தம் யாருக்கு கேட்கல, Believe in Jesus, you will be saved அப்படின்றாரு. அப்போ ஒரு ரவுண்ட் அப்படி எல்லாம் போயிட்டு திருப்பி இந்த வாலிபன் வர்றாரு, அப்ப மறுபடியும் சொல்றாரு, நீ இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய் என்று அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த ஜான் ஹார்பர் என்ன செய்யறாருன்னா தண்ணிக்குள்ள போறாரு, அவர் இறந்துட்டார். ஜான் ஹார்பர் இறந்த 1800 பேர்ல அவரு ஒருத்தர். ஒரு வருஷம் கழிச்சு கனடால இருக்கக்கூடிய டொரண்டோல இந்த நினைவு நாள் அதுல நடக்குது, அதுல சாட்சி சொல்றவங்க எல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்ன உடனே இந்த நபர் என்ன செய்யறாரு, ஓடுறாரு மேல ஓடி, எனக்கு ஒரு சாட்சின்ற என்னப்பா வாலிபனா இருக்கிற, வெரி குட், நீ வந்து சாட்சி சொல்லு, நீ எப்படி காப்பாற்றப்பட்ட, எந்த போட்டு வந்துச்சு, நீ எந்த இதுல இருந்த எல்லாம் கேக்குற. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல சார், இவாஞ்சலிஸ்ட் ஜான் ஹார்பனுடைய கடைசி ஆத்துமானா, என் கடைசி வாழ்நாட்களிலே நான் தத்தளித்து கொண்டு நம்பிக்கை அற்றவனாக, அவ்வளவுதான், உடம்பு நடுங்குது, இதயம் நிக்க போகுது, எல்லாம் குளிர் ஆயிருச்சு, உடம்பெல்லாம் ஃப்ரீஸ்ட் ஃப்ரோசன் ஆயிருச்சு, இனி நம்ம சாக போறோம், அடுத்த வினாடி சாக போறோம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவரு வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீ ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னாரு, நான் இல்ல அப்படின்னு சொன்னேன், நான் என்ன நினைச்சேன்,
நீ காப்பாற்றப்பட்டாயா அப்படின்ற கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிறகுதான் அது ஒரு என்ன கேட்க வந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அவர் கேட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்டாயா வாலிபனே அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன இல்லன்ட்டு, இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு அவரு சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு காப்பாற்றும் படகு வந்துச்சு. நான் அதுல ஏறினேன். ஜான் ஹார்பருடைய கடைசி ஆத்துமானா அவர் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், இயேசுவை விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவாய் என்று மரணத்தின் தருவாயில் நான் நம்பினேன், நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் சாட்சியை நான் ஒரு பத்திரிகையில வாசித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கேட்கிற பிரசங்கம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த பிரசங்கம் தான் சிலரின் கடைசி பிரசங்கமாக கூட இருக்கலாம் என்று கேட்க வேண்டும். இனி நான் எந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு எனக்கு ஜீவன் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் கிடைக்கும் கடைசி பிரசங்கம் என்று நினைத்தே ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்க வேண்டும். இரண்டாவது இந்த லூக்கா 8வது அதிகாரத்துக்கு நீங்கள் மீண்டும் திருப்பினீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடினாலே ஒரு வசனமும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் இல்லாமல் கேட்கக்கூடாதா? விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமா? ரெண்டாவது இந்த வசனம், அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரசங்கத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, தீர்மானம் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். தீர்மானம் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்ன பிரசங்கம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, யாரு பிரசங்கம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கிருந்து வந்து பிரசங்கம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண் பிரசங்கம் பண்ண போறாங்களா இல்ல பெண் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிரசங்கத்துல இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தீர்மானித்து வரணுமா? அது எங்க போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, லூக்கா 8வது அதிகாரத்துல 13வது வசனத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா அந்த கருத்து தெரியும். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திர விசுவாசித்து சோதனை காலத்தில் அதை தூக்கி போடுறான். சந்தோஷமா என்ன மாதிரி பிரசங்கம், என்னன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் பிரசங்கம், அவரு என்ன அப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை நீங்க விமர்சித்திருக்கலாம், பாராட்டி இருக்கலாம், அற்புதமான பிரசங்கத்தெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம், ஆனால் கஷ்டங்கள் வரும் பொழுது வேதனை வரும் பொழுது என்ன பெரிய பிரசங்கம், என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய ஜபம் நடந்திருக்கு, சமீபத்துல நடக்குது. ஒரு ஜபம் வந்துட்டு ஒரு பாஸ்டர் கலை அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ஜப வேண்டுகோள் வந்திருக்கு, நாங்க ஜபம் பண்றோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜபம் பண்றோம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய விசுவாசிக்கு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டா அந்த அம்மா ஊரு உகாண்டா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் கொஞ்சம் தயவு செய்து ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன், விசுவாசம் பாஸ்டர் எனக்கு நல்ல விசுவாசம். ஆனா இப்போ என்னன்னு சொன்னா, அவங்க இங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா சகோதர சகோதரி அப்புறம் இன்னொரு ஒருத்தங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் கொரோனா, அவ்வளவு பேருக்கும் கொரோனா. உகாண்டால அரசு ஆஸ்பத்திரி கிடையாது, அதனால இந்த நாட்டு பணத்தை பொறுத்தவரையில அவ்வளவு பேருக்கு சிகிச்சை ஒரு நாளைக்கு நம்ம ஊரு காசுக்கு 25,000 ரூபாயாம். நடுங்குது, விசுவாசம் அசைக்கப்படுது, நம்பிக்கை அசைக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது இந்தா ஜெபம் பண்றேன், உபாசமா உபாசம் ஜெபம் பண்றேன், ஆனா தனக்குன்னு வரும் பொழுது நடுங்குது அங்க. அப்ப கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது எப்படி கேட்கணுமா? அசைக்க முடியாத தீர்மானத்தினால் அந்த செய்தியை கேட்கணுமா? என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாளைக்கு என்னன்னா, கடைசி காலத்துல நடக்க போற சம்பவங்களை எத்தனை செய்தாலும் நம்ம கேட்டிருக்கிறோம், முடிவான சம்பவங்கள் புதுசா, கிருபையின் கால அடைப்பு புதுசா, ஞாயிறு ஆசரிப்பு புதுசா, இயேசு கிறிஸ்துவின் வருகை புதுசா, எல்லாம் பழசு. நான் எத்தனை தரம் வசனத்தை உடைச்சு உடைச்சு கொடுத்தாலும் இத 100 தரம் நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எப்படி கேட்டீங்க? அதான் இயேசு சொல்றாரு,
சந்தோஷமா கேட்டோம். ஆனா பிரச்சனைன்னு வரும் பொழுது என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய சபை, என்ன பெரிய இந்த பாஸ்ட் வந்தாரா வச்சாரா கேட்டாரா, அவ்வளவுதான். தூக்கி போட்டு கையை கழுவிட்டு வேலையை பார்த்துட்டு போயா. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் 27 வயசு, அவருக்கு இப்ப சமீபத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். இங்க வந்து அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஊரவச்ச இந்து, ஊரவச்ச இந்து. அவருடைய வீடு அந்த அக்ரஹாரத்துலதான் இருக்குது, பக்கத்திலே கோயில். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வந்தவங்க போனவங்க எல்லாரும் அந்த கோயில்ல வேலை செய்யறவங்க எல்லாரும், அவங்க அப்பா உட்பட. ஆனா இவரு ஓய்வு நாள் புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு விஷ்ணு தாஸ். அப்படின்னா விஷ்ணு, சூரியனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம், விஷ்ணு தாஸ். அப்ப அவரு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து பைபிள் ஸ்டடி கேட்பாரு 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 கேட்டாரு எல்லாம் செஞ்சாரு. ஞானசானம் எடுக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்னோட குடும்பம் எப்படி அப்படின்ட்டு. அதனால நீங்க ஒரு வார்த்தை கேட்கணும் என் குடும்பத்துல, அவங்களுக்கும் நீங்க சொல்லணும், நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை அவங்களுக்கும் சொல்லணும். அப்ப நான் விடுமுறைக்கு வந்தப்போ கேரளால ஒரு 2-3 நாள் தங்கி அவங்க அப்பா அவங்க அம்மா அவன் சகோதரி எல்லாரையும் உட்கார வச்சு பைபிள் வசனம் புடிச்ச புடியில இந்து நகம் சதை மாதிரி. இப்ப அவங்க அப்பா இந்துல, அதனால அதெல்லாம் நீ போக கூடாது அப்படியெல்லாம். ஆனா அந்த அம்மாவும் மகளும் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவரு ஒரு தீர்மானத்துக்கு வர, யாரு எனக்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் பாஸ்டர் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஞானசானம் எடுக்கணும்ட்டு. இப்ப அவரு அட்வென்டிஸ்ட் மீடியா மினிஸ்ட்ரி அசோசியேட் லீடர். அவர் சொல்றாரு, நான் ஊருக்கு போனாலும் சரிதான், என்ன செஞ்சாலும் சரிதான், எனக்கு திருமணம்னு ஒண்ணு வந்தாலும் சரிதான், அட்வந்த் சபையில தான் நான் இருப்பேன் பாஸ்டர். இது உறுதியிலும் உறுதி. ஒரு இந்து, ஊரவச்ச இந்து, அவங்க அப்பா மிரட்டுறாரு, சொத்து கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. நான் சொன்னேன் அக்ரஹாரத்தின் மத்தியில இவங்க வீடு இருக்கு, பக்கத்துல கோயில், 25வது நம்பர் இவங்க டோர் அப்படின்னு சொன்னா அது பக்கத்துல அவங்க கோயில். ஆனா அவர் சொல்றாரு, நான் மறித்தாலும் மறிப்பேனே ஒழிய. அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் எத்தனை பேரை நம்ம பிறந்திருக்கிறோம், எத்தனை வீட்டுல சமையல் நடக்குது ஓய்வு நாள்ல, எத்தனை வீட்டுல டிவி ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓய்வு நாள்ல. நீங்கள் கேட்கும் சத்தியத்தை குறித்து, விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். விசுவாசத்தோடு கேட்கணுமா, தீர்மானத்தோடு கேட்கணுமா? கடைசியில ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன், நானு மனசாட்சியோடு கேட்கணும். பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிரசங்க கேட்கறதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சும்மா பொழுதுபோக்கா வராதிங்க. அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்தீங்க, காலையில 9:30 மத்தியானம் 1 மணிக்கு வரைக்கும் ஓய்வு நாள் பகல்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா என்ன தண்ணிட்டு எடுத்துட்டு போறீங்க? என்ன சபை, என்ன டூரா, ரிசோர்ட்டா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்ப 3வது என்ன ஆண்டவர் சொல்றாரு, மனசாட்சியோடு கேளுங்கள். குத்தணும். என்ன இத்தனை, ஒரு மாசத்துக்கு 20 பிரசங்கமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிரசங்கம்? குத்துணுமா? ஆண்டவர் சொல்றாரு, மனசாட்சியோடு கேட்கணுமா? பாவத்தை வெறுத்து ஒருக்கி வேதம் சொல்லுது, சீ என்று நீ சொல். லூக்கா 8:14 பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்லா கேட்பாங்க, அருமையா இருக்கும், என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே அப்படியே எல்லாம் உள்டாவாம இருக்கு. ரொம்ப அருமையா கேட்பாங்களாம். அதுக்கு முன்ன ஏதாவது சந்தோஷத்தோட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்பொழுது விட்டுறாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய்,
ஒரு 10 நிமிஷமாவது அந்த பிரசங்க இருக்க வேண்டாம் காதுல, ஒரு அரை மணி நேரமாவது அந்த பிரசங்க உள்ளத்துல தைக்க வேணாம். உடனே போய் வேற மாதிரி வாழ்க்கை. கோயிலுக்கு வரதும் ஒண்ணுதான், வராம போறதும் ஒண்ணு. தீமத்தையே முதலாவது அதிகாரம் 18-19 வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். குமாரனாகிய தீமத்தேயுவே, 1 தீமோத்தேயு 1:18-19, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசிங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஏன் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். மனசாட்சி ஒன்னு சொல்லுது, என்னையா ஆண்டவர் வரப்போறாரு, எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிற, உனக்கு என்ன பைபிள்னா புதுசா, பைபிள் எத்தனை தடவை நீ பரட்டி படிச்சிருப்ப, எத்தனை தடவை பிரசங்கத்தை கேட்டிருப்ப, 200 பிரசங்கத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. சொல்றாரு, விசுவாசம் என்னும் கப்பலை, இந்த மனசாட்சி என்கிற கப்பலை நீயே காலில் மிதிச்சு சேதப்படுத்தினா வேற யாருதான் செய்ய மாட்டார். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்க. நான் முடிச்சுட்டேன். இந்த மாலையிலே அடியனுக்கு கொடுத்த பிரசங்கம் முடிவடைந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இனி தொடர வேண்டும். அது இந்த பிரசங்கம் மாத்திரம், நீ காலையில, நீ அடுத்த வாரம், நீ எந்தெந்த ஜூம்ல எல்லாம் நீங்க சேர்றீங்களோ அந்த ஜூம்ல எல்லாம் கேட்கிற பிரசங்கத்தை எப்படி கேட்கறீங்க? நான் எப்படி கேட்கிறேன்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமா? தீர்மானத்தோடு கேட்க வேண்டுமா? மனசாட்சியோடு கேட்க வேண்டுமா? அப்போ நினைவைக்கு நாளே வார்த்தை, நினைவைக்கு 4 வார்த்தை, நமக்கு ஒரு வாரத்துக்கு 4 பிரசங்கம். அவன் அஞ்ஞான மார்க்கத்தான் 4 வார்த்தையில மனம் திரும்பணும். எத்தனை பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கடவுள் உங்களை காப்பாராக. ஆமென்.